அனலாக் கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் தான் உலகத்திலே ஃபஸ்ட்டு வந்த கம்ப்யூட்டர் டைப். இந்த கம்ப்யூட்டர் நம்ம நினைக்கிற மாதிரி சிபியூ ஜிபியூ மானிட்டர்லாம் வச்சு ஒரு மவுஸ் கீபோர்டெலாம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே இந்த மாதிரி பார்க்கவே ஒரு வித்தியாசமாக இருக்கே, இந்த கம்ப்யூட்டர் வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில சிக்னல் ப்ராசஸிங் பண்ண முடியும். அதுக்கான இன்புட் கோடு போட்டீங்கன்னா அதுக்கான அவுட்புட் கோடு வரும், அதை வச்சு நீங்கள் சிக்னல் ப்ராசஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மெஷர்மெண்ட்டு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அனலாக் கம்ப்யூட்டர் சுத்தமாக அழிஞ்சு போச்சாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை, இன்னும் ஒரு சில ரூபங்களில் வந்துட்டு இன்னும் உலாவிட்டு தான் இருக்குது. என்னென்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனலாக் ஸ்பீடோர் மீட்டர் அப்புறம் மெர்க்குரி தெர்மோமீட்டர்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ரூபங்கள்லாம் வந்துட்டு இன்னும் இந்த அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்க தான் செய்யுது. இதை கேட்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இதே மாதிரி இந்த அனலாக் கம்ப்யூட்டரை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே சரி, இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கம்ப்யூட்டர் டைப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலுமே இதை பற்றி ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதற்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் வந்துட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.